ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் எதுக்கு கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசனும் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீப வழிபாடு தமிழர்களின் வழிபாடு. அது பண்டைய காலத்திலிருந்து வழிபட்டு வருகின்றது. தீபம் ஏற்றுவதனால் அகஞான இருள் நீங்கி மெய்ஞான வெளிச்சம் கிடைக்கின்றது. இதுவே உயிர்களுக்கு பேரானந்தத்தை தரக்கூடியது. கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த திருக்கார்த்திகை நாளில் தமிழர் தமது இல்லங்களிலும் கோவில்களிலும் பிரகாசமான தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் ஒரு தீபத் திருநாளே கார்த்திகை தீபம் ஆகும். இந்த கார்த்திகை திருநாள் உருவான கதையை நாம் ஆராய்ந்தோமானால், படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என்று வாதாடி பல வருடங்கள் போரிட்டனர். சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றினார். அடியையும் முடியையும் தேடும்படி அசரிரி கூறியது. இருவரும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தாம் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவர் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று காட்டியருளினார். அன்று மகா தீபம் என்றும் கார்த்திகை தீபம் என்றும் தீபம் ஏற்ற மிக உகந்த நன்னாள் எனவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. திருக்கார்த்திகை தினத்தன்று களிமண்ணால் செய்யப்படும் விளக்கில் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அதில்தான் விளக்கு ஏற்ற வேண்டும். வீட்டு வாசலில் லட்சுமியின் அம்சமான குத்து விளக்கில் தீபம் ஏற்றலாம். விளக்கிற்கு பசு நெய் பயன்படுத்துவதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. தேவர்கள் மற்றும் அனைத்து தெய்வங்களின் வசிப்பிடமாக இருப்பது பசு. பசுவின் பாலில் இருந்து உருவாகும் நெய்யில் அம்பிகை வாசம் செய்வதாக ஐதீகம். ஆகவே தீபத்தில் பசு நெய் இடுவதால் அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாக மாறுகிறது. தீபத் திருநாளன்று குறைந்தபட்சம் 27 தீபங்கள் ஏற்ற வேண்டும். கோலமிடப்பட்ட வாசலில் 5 விளக்குகள் ஏற்றி வைத்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது ஐதீகம். விளக்கில் வாசம் செய்பவள் மகாலட்சுமி. திருவிளக்கை தீபலட்சுமி என்பர். தீபம் ஏற்றுவதில் திசைகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. திருக்கார்த்திகை திருநாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் திருமண தடை அகலும். எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது. இப்பொழுது அறிவியல் ரீதியாக தீபம் ஏற்றுவதன் நன்மைகளை பற்றி காண்போம். கார்த்திகை மாதம் கார்மேகம் மலை பொழியும் மாதம். இந்த மாதத்தில் பலவிதமான வெவ்வேறு கிருமிகளால் நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. வாசல்களில் தீபம் ஏற்றுவதனால் அந்த தீபத்தில் உள்ள வெப்பம் கிருமிகளை வாசல்களையே அழித்து வீட்டினுள் வராமல் தடுக்கிறது. அடுத்த நன்மை என்னவென்றால், தீபம் ஏற்றுவதனால் அந்த இடத்திற்கு ஆக்சிஜனுடன் கூடிய புதிய காற்று வந்துவிடுகிறது. நாம் சுவாசிப்பதற்கு ஏற்ற நல்ல காற்றை உருவாக்கி தருகின்றது. ஆதலால் நம்முடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆழ்ந்த பொருள் கொண்டு விளங்கும் அகல் விளக்கினை தீப ஒளி திருநாள் அன்று ஏற்றி வைத்து அனைவரும் வழிபடுவோம். அகல் விளக்கு ஏற்றும் இந்த நன்னாளில் நம் அகவிளக்கையும் ஏற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.